ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபார் எவர் லவ்ல எபிசோட் நம்பர் 15 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, சான் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பதறி போகுது. எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தன்னோட பெட்ரூம்ல ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்போ சான் வெளியில இருந்து 10 எணறதுக்குள்ள அடி, நீ வெளியில வந்துரு, இல்லைன்னா நான் கதவை உடைச்சிருவேன், இல்லைனா ஆன்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் தடயத்தெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து தடையத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சானுக்கு கதவை ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. சான் உள்ள வந்த உடனே யாரோ ஒரு ஆள் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இல்லையே, நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே சான் ஷூ ரேக்கர்ல இருக்கக்கூடிய ஷூவை பார்த்துட்டு, இது பசங்களோட ஷூ, இந்த ஷூ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்க வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது இந்த ஷூவை விட்டுட்டு போயிட்டாங்க. பார்க்க அழகா இருக்கே அப்படின்றதுனால நானும் அதை தூர போடாம வச்சிருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சானுக்கு சந்தேகம் போற மாதிரி இல்ல, அதனால ரூம் ஃபுல்லா போயிட்டு தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, யாரும் இங்க இல்ல, நீ யார தேடிட்டு இருக்க, யார தேடிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு சான் சொல்றாங்க, நான் அந்த ஆளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உனக்கே தெரியும் நான் யார தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு சர்ச் பண்றாங்க. சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட பெட்ரூம் பக்கத்துல போறாங்களா. நம்ம ஹீரோயின் பெட்ரூமை மறைச்சிட்டு, இது என்னோட பெட்ரூம், இது கேர்ள்ஸோட பெட்ரூம், இந்த பெட்ரூம்குள்ள நீ போகவே கூடாது, இங்க பசங்க யாரையுமே நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சானும் சரி ஓகே, இந்த ஒரு ரூமை வேணா நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆனிப்பாங்கல்ல, அந்த டைம்ல கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. சான் உள்ள போயிட்டு, ஹீரோவை நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க, நான் எங்க வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு கட்டில் கடியில, பீரோக்கு உள்ள எல்லா இடமும் போயிட்டு தேடுறாங்க. ஆனா ஹீரோவை காணவே இல்ல. ஹீரோயினுக்கே டவுட் வந்துருச்சு, ஹீரோ இந்த ரூம்ல தானே ஒளிஞ்சிருந்தான், எங்க போயிட்டான் அப்படின்னு. சான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு, சரி ஓகே யாரும் இல்ல, நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கவலையா இருக்கு, ஹீரோ நீ எங்க போயிட்ட, எங்க போயிட்ட அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அப்ப வெளியில இருந்து ஒரு சத்தம் வருது, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்தா, அந்த பக்கம் வெளியில ஏசி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏ நீ இங்க போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கியா, சரி ஓகே வா வெளியில குளிர போகுது அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள போறாங்க. ஹீரோ இப்ப சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், ஆனா இந்த சானுக்கு உங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியாம எவ்வளவு ஒளிஞ்சு இருக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான், நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு முடிப்போம், அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த ஊரறிய வெளியில சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா, சரி ஓகே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் இன்னைக்கு இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், இல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் இயர் முடியறது வரைக்கும் நான் உன்னை இங்க அலோ பண்ண போறதே கிடையாது, வீட்டுக்கு கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு வீட்டுக்கு கிளப்பி விட்டுடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ கியூலின காமிக்கிறாங்க. ஹீரோயினும் கியூலினும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது, ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை இதுல எழுதுங்க, நாங்க ஒரு வருஷம் கழிச்சு போஸ்ட் பண்ணுவோம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த லெட்டர்ஸ் ஒரு வருஷம் ஆனதுனால கியூலினுக்கு வந்திருக்கும். கியூலின் அதுல தான் எழுதுனதை பிரிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஹீரோவை ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்ப அவ என்ன பத்தி மட்டும் தானே யோசிச்சுட்டு இருந்திருப்பா, இந்த லெட்டர்ல அவ ஒரு வருஷம் கழிச்சு ஏன் கூட ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாளா அப்படின்ற டவுட் இல்ல. ஹீரோயின் எழுதின லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு நீ காலேஜ்க்கு போயிட்டியா ஹீரோயின், அங்க நல்லபடியா படிக்கிறியா, கியூலின் படிக்கக்கூடிய அதே காலேஜுக்கு தானே போய் சேர்ந்த, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதை பார்த்துட்டு கியூலின், அப்ப கூட அவளுக்கு என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கியூலின் எழுதினது என்னன்னா, ஹீரோயின் ஏன் கூட என்னோட கேர்ள் ஃபிரெண்டா என் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. இங்க சீன் கட்டாவது. இப்போ கியூலின் வந்து அவங்களோட கிளாஸுக்கு போறாங்க. அங்க சீனியர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கியூலின் கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு நீ என் கூட பார்ட்னரா வரியா அப்படின்னு. அதுக்கு கியூலின் சொல்றாங்க, ஆல்ரெடி என்னோட மனசுல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. உடனே சீனியர்கள், அப்படின்னா சரி ஓகே ஒன்னும் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கியூலின் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது, நம்ம ஹீரோயினை தான் ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோக்ராமிங். அப்போ அங்க கியூலின் வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்கியா, ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா சீக்கிரமா கான்டெஸ்ட் வரப்போகுதுல, அதுக்காக தான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கியூலின் வந்து, சரி ஓகே
அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்காக பார்ட்டிக்கு வரதுக்காக துணி கொண்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட நீ அக்செப்ட் பண்ணிட்டு பார்ட்டில என் கூட பார்ட்னரா வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா வரமாட்டா, அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, அவ பிஸியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கியூலின் சொல்றாங்க, இந்த மாதிரி சீனியர்ஸ் வைக்கக்கூடிய பார்ட்டிக்கெல்லாம் ஹீரோயின் வராம இருந்தா அப்படின்னா அது சீனியர்ஸ் மதிக்காத மாதிரி, அதனால கண்டிப்பா நீ பார்ட்டிக்கு வரணும், இல்லனா சீனியர்ஸ் எல்லாருமே கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது கியூலின் சொல்றாங்க, படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு நாள் நைட்டு தானே, சீனியர்ஸ்க்காக இதை கூட நீ பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல வரதுக்குள்ளாடி கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஹீரோ நீ எங்க இருக்க, சீக்கிரமா கீழே வா, இல்லனா நான் மேல வந்துருவேன், நான் ஒண்ணுல இருந்து பத்துக்குள்ள கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள என்ன வந்து பாரு அப்படின்னு. யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் உத்து பாக்குறாங்க. யார் வந்திருப்பாங்கன்னா யாஷி தான் வந்திருக்காங்க. யாஷிய பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ அவளெல்லாம் தயவு செஞ்சு மைண்ட் பண்ணிக்காத, அவளும் ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு. அதுக்கு கியூலின் சொல்றாங்க, உன்னோட சின்ன வயசுல இருந்தே அவ கூட தானே இருக்கா, அவளோட ப்ராப்ளத்தை நீ தான் போயிட்டு சரி பண்ணணும், கூப்பிடுறால போப்போ அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து அவ எதுக்காக வந்திருக்காளோ அதை முடிச்சு விட்டுட்டு இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கீழே கடகடன்னு இறங்கி போறாங்க. மேல நின்று நம்ம ஹீரோயினும் கியூலினும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கீழே போயிட்டு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க யாஷி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யாஷி சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன் இருக்காமே அதை பத்தி கேக்குறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ உடனே யாஷியை இழுத்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மேல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கோவமா அப்படியே திரும்புறாங்க. இத சான்ஸா யூஸ் பண்ணிட்டு கியூலின் நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உனக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேல, அந்த ட்ரெஸ் நீ பிரிச்சு பாரு, நீ சின்ன வயசுல இருந்து தேவதைகள் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவ, எனக்கும் உன அந்த மாதிரி ட்ரெஸ்ல பாக்குறது ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உனக்கேத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், பிரிச்சு பார்த்துட்டு என் கூட ஃபங்க்ஷனுக்கு என்னோட பார்ட்னரா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க, ட்ரெஸ்ஸ கையில எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ யாஷி கிட்ட, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ பண்றதெல்லாம் பார்க்கும் போது அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வர மாதிரி இருக்கும், நீ அவளுக்கு தப்பான இன்டென்ஷனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யாஷி சொல்றாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரெண்ட தானே பார்க்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை பத்தி நான் யோசிச்சு பார்க்கணும், எனக்கு உன்கிட்ட எல்லாம் வேற எதுவுமே பேச வேண்டிய அவசியம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒன்னா படிச்சிருக்கோம் அவ்வளவுதானே, அதுக்கு மேல எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இனி என்ன பாக்குறதுக்காக காலேஜ்க்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் ட்ரெஸ் வச்சு பாத்துட்டு இருக்காங்களா, ஹீரோ பாத்துட்டு ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ், நீ அந்த பார்ட்டிக்கு போக போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நீ போன விஷயம் என்னாச்சு, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சாச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, ஆமா நான் அவகிட்ட தெளிவாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அவகிட்ட நான் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதனால என்ன இனி பார்க்க வராத, என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே இப்பதான் ஸ்மைல் வருது. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் கியூலின் கிட்ட ஒன்ன மாதிரி கிளியரா சொல்ல முடியல, ஏன்னா அவன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா எப்படி எடுப்பாங்கன்றது தெரியாது, அதனால என்னால அவன் கிட்ட ஒழுங்கா சொல்ல முடியல, என் மனசுல இருக்கதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் பரவாயில்ல, நீ என் கூட இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஹீரோவை பத்தின உண்மையா கியூலின் கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, சான் தான் கால் பண்ணிருப்பாங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு சான் கேக்குறாங்க, எனக்கு ஒரு டவுட், என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடணுமா, அவளுக்கு என்ன மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டா நல்லா இருக்கும், எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு தெரியாம உனக்கு ஒரு ஃப்ரெண்டா யாரு அப்படின்னு. அப்போ சான் சொல்றாங்க, அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம், நீ ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நெக்லஸ் ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சானும், அப்படியா, ஆனா எனக்கு அதை செலக்ட் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே, உனக்கு எதுக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களா. சான் உடனே, சமாளிக்கிறதுக்காக அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ ஐடியா மட்டும் சொன்னா போதும், நான் நெக்லஸ் வாங்கி அவன்கிட்ட கொடுப்பேன், அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுப்பான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவ எதுக்காக இப்படி கேக்குறான் அப்படின்னு தோணுது. இங்க சீன் கட் ஆகுது. சான் இப்போ நெக்லஸ் வாங்கிட்டு சீனியர்களை போய் மீட் பண்றாங்க. நம்ம ஜயாவை மீட் பண்ணல, சீனியர்களை பார்க்க போயிருக்காங்க. சீனியர்கள் கிட்ட, இன்னைக்கு டான்ஸ் பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்னோட பார்ட்னரா வருவீங்களா, நான் உங்களுக்காக கிஃப்ட் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு நெக்லஸ் காமிக்கிறாங்க. அந்த நெக்லஸ்ல ஸ்னூபி பொம்மை போட்டிருக்கோம்ல, அதுதான் நெக்லஸோட டாலரா இருக்கும். சீனியர்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஜயா கிட்ட வந்து, சான் என்கிட்ட வந்துட்டு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்ச
அவன் உன்ன டான்ஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண போறானா இருக்கும், அதனால அதுக்கு நீ ப்ரிப்பேர்டா இருந்திருக்கோ. அவன் உனக்கு ஒருவேளை நெக்லஸ் தந்தாலும் தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜயாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நீ நிஜமா தான் சொல்றியா அவன் என்ன இன்வைட் பண்ண போறானா? அப்படின்னா நானும் அவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல, நான் அவனுக்காக கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஜயா சானுக்காக கிளேய வச்சு ஒரு பொம்மை செஞ்சிட்டு இருக்காங்க. ராபிட்னா சானுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கிளேயால ராபிட்ட உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க தயா வந்துடுறாங்க. ஜயா செஞ்சிட்டு இருக்க பொம்மையை பாக்குறாங்க. ஜயா கிட்ட வந்துட்டு நான் உனக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன சிங்கிள் பிளவர் பொக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கு ஜயா சொல்றாங்க, நீ அந்த பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கியா? அப்படின்னா நீ இதை எடுத்துட்டு போயிடு, நான் ஆல்ரெடி சானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த கிஃப்ட அவனுக்கு கொடுப்பேன், அவனும் எனக்காக கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு கூட வந்து பார்ட்னரா டான்ஸ் ஆட வருவான், அதனால நீ வேற ஏதாவது ஒரு கேர்ளை தேடிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தயா சொல்றாங்க, அப்படி எல்லாம் நீ சொல்லாத, நீ வர மாட்டே அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிடு, ஆனா வேற ஒரு பொண்ணு கிட்ட கண்டிப்பா நான் போக மாட்டேன். என்னோட ரிக்வெஸ்ட் நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கலனாவும் அட்லீஸ்ட் கன்சிடர் ஆவது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. தயா கேக்குறாங்க, சானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, எப்பத்துல இருந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு ஜயா சொல்றாங்க, நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சானா ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக தான் நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஸ்னூஃபி டால்னா ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ராபிட்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் ராபிட்ட களிமண்ணால உருவாக்கிட்டு இருக்கேன். இதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன், அதனால உனக்கு வேற வேலை இருந்துச்சுன்னா கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. தயாவும் சரி ஓகே, என்னோட ரிக்வஸ்ட மட்டும் நீ கொஞ்சமா கன்சிடர் பண்ணு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட ஜயா தான் செஞ்ச பொம்மையை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஹீரோயினும் யுவியும் அந்த பொம்மையை பார்த்துட்டு இது எலி தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இது ஒண்ணும் எலி கிடையாது, இது ராபிட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நான் சானுக்காக உருவாக்கி இருக்கேன்னு சொல்றாங்களா? யுவி சொல்றாங்க, சரி ஓகே ஓகே, இதை நாங்க ராபிட்னு ஒத்துக்கிறோம், நீ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கல்ல அந்த மனசு மட்டும் இருந்தா போதும், இது எந்த ரூபத்துல இருந்தாலுமே ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீ உன்னோட முழு லவ்வோட முழு மனசோட இது பண்ணிருக்க, அதுவே போதும் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜயா இப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. கியூலின் அழகா டிரெஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கியூலின் கொடுத்த டிரெஸ் போடாம ஒரு பேக் எடுத்துட்டு வராங்களா. கியூலின் கேக்குறாங்க, நீ நான் கொடுத்த டிரெஸ் போடலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நான் போடல, ஐ அம் சோ சாரி கியூலின், நான் உன்கிட்ட தெளிவா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நான் அந்த பார்ட்டிக்கு உன் கூட வரமாட்டேன், இந்த கிஃப்ட நீ திருப்பி எடுத்துட்டு போயிடு, என் மனசுல ஹீரோ தான் இருக்காங்க, அதனால நான் உன் கூட வந்து அவனை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கியூலினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. கியூலின் சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நீ கூட பார்ட்டிக்கு தானே வர அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல பரவாயில்ல, நான் உனக்கு எந்த ஒரு ஹோப்பையுமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், உன்னோட மனசுல தப்பா ஒரு எண்ணம் கூட நான் விதைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கியூலின் சரி ஓகே, அப்படின்னா நான் இனி ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த லெட்டர் இருக்கும்ல, அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நிஜமாவே அவங்க ஒரு வருஷம் கழிச்சு அனுப்பியிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கியூலின் தான் எழுதின லெட்டரை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதை நீ படிக்கிறியா அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதை பிரிச்சு கூட பார்க்காம, இல்ல வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன எழுதின, உன்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு இப்ப தெரிய வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது, அதனால உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத, பிளீஸ் நான் வந்து இந்த பார்ட்டிக்கு வரல, உனக்கு பிடிச்ச யாராவது ஒரு ஆளை நீ அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கியூலினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஷான் கிட்ட தயா வந்து கேக்குறாங்க, நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதுவும் ஸ்மைலிங் ஃபேஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஷான் சொல்றாங்க, என்னோட டான்சிங் பார்ட்னருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ சீக்கிரமே வந்துருவா, அதுவும் அழகா வருவா அப்படின்னு சொல்றாங்க. தயா நினைச்சிட்டு இருக்காங்க ஜயாவை தான் அவன் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு, அதனால கொஞ்சம் சோகமா பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஜயாவும் வந்துடுறாங்களா. ஜயா சானை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா சான் பக்கத்துல வந்துட்டு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நீ என்னோட டான்சிங் பார்ட்னரா வரியா அப்படின்னு நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்து கேட்கும் போது, நான் தனியா உனக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா, அதுக்காக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த பொம்மையை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இது என்னது, ராபிட்டா இல்லனா ராட்டா, எலி மாதிரி இருக்கு, இந்த பொம்மையை செஞ்சு கொண்டு வந்து ஏன் முன்னாடி நீட்டிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணும் உனக்காக ஒரு கிஃப்டும் ரெடி பண்ணி வைக்கல, நீ என்னோட டான்சிங் பார்ட்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க சீனியர்கள் வந்துடுறாங்க. சான் அப்படின்னு கூப்பிடுறாங்களா, சான் அடுத்த செகண்டே சீனியர்களை பார்த்து ஓடுறாங்க. ஜயா அப்படியே சீனியர்களை பாக்குறாங்க, அவங்க கழுத்துல போட்டிருந்த ஸ்னூஃபி டால் உள்ள டாலரை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஜயாவுக்கு புரிஞ்சிடுச்சு, இத சான் தான் கொடுத்திருக்கான் அப்படின்னு. ஜயா கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் டான்சிங் பார்ட்னரா அப்படின்னு. அதுக்கு சீனியர்கள் சொல்றாங்க ஆமா அப்படின்னு. அதுக்கு சானும் ஆமா, நான் அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கேன், அந்த செயின் இருக்கேன், அதை நான் தான் கொடுத்தேன், சரி ஓகே வா நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சீனியர்களை கூட்டிட்டு போக போறாங்க. தயாவுக்கு ஜயா சோகமா இருந்தது தாங்க முடியல, அதனால சான ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்கிறாங்களா. ஜயா மேல சான் மோதி ஜயா கையில வச்சிருந்த பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிரும். உடனே ஜயா அப்படியே கீழே உட்கார்ந்துட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு இருக்காங்க.
சான்ஸ் சொல்றாங்க, அதுதான் உடஞ்சு போச்சுல, அது உன்னோட கையை கிழிச்சிரும், அதனால அதை எடுக்காத, எழும்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயா சொல்றாங்க, எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதனால நான் இதை எடுக்க போறேன் அப்படின்னு. அப்போ சான்ஸ் சொல்றாங்க, அது ஒரு வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ அது எப்படி பார்த்தாலுமே எலி மாதிரி தான் இருக்கு, ரேபிட் மாதிரியே இல்லை, அதனால அது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. ஜயா உடனே எழுந்திருச்சு சான் கிட்ட, ஆமா உனக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்கலாம், அதுக்கு என்ன, அமைதியா இரு, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமே கிடையாது, என் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே தயாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஜயா வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு. அதனால ஜயா கிட்ட போயிட்டு முட்டி போட்டு தான் கையில வச்சிருந்த அந்த பிளவர் இருக்குல்ல அதை கொடுத்து, நீ என் கூட டான்சிங் பார்ட்னரா வரியா, இங்க கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் பிளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஜயாவுக்கு சான் மேல இருந்த கோவத்துல அந்த பூவை வாங்கிக்கிறாங்க. உடனே சானோட ஃபேஸே மாறிடுது. தயா அப்படியே ஜயாவோட கையில கிஸ்ஸும் பண்றாங்க. சரி ஓகே, இங்க போர் அடிக்குது, நம்ம அங்க போலாம் அப்படின்னு தயா ஜயாவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சான் பின்னாடியே, ஏய் ஜயா நீ யார் கூட போறன்னு தெரியுமா, ஜயா ஜயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஜயா நிக்கவே இல்ல, தயா கூட போயிடுறாங்க. இப்போ சீனியர்கள் சான் கிட்ட, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், இந்த டாலர்னாலதான் ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த டாலருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இந்த டாலர் நீ ஏதாவது ஒரு ரீசன்னாலதான் எனக்கு கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சான் சொல்றாங்க, ஆமா நீ எனக்கு ஸ்னூஃபி பொம்மை கொடுத்தல, அதுக்கு பதிலாதான் இதை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்களா. அதுக்கு சீனியர்கள் சிரிச்சுக்கிட்டே, ஸ்னூஃபி பொம்மையா, அது நான் அங்க வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அது நான் எதுவும் கொடுக்கல, கண்டிப்பா இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சான் ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை கொஞ்சமா யோசிச்சு பாக்குறாங்க. ஜயா தான் அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் சானுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இங்க சிங்கடாது இந்த எபிசோட் முடியுது. இவ்வளவு நாளும் ஜயா சான் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க, இனி சானுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜயா பின்னாடி போக போறாங்களா, ஜயா தயாவை இப்ப அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க, ஒருவேளை கோவத்துலதான் அக்செப்ட் பண்ணாங்களா, இல்லன்னா தயா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்களா, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ரொம்பவே காமெடியா இருக்க போகுது, சோ அதனால அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.